வணக்கம், நான் உங்கள் உளவு நிபுணர் ஷாலினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ரான்ஸ் டிசீஸ். க்ரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் மட்டும் இல்லாமல் மன ரீதியாக இருக்கக்கூடிய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, க்ரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது சடனாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகக்கூடும், இல்லை திடீர்னு வாமிட்டிங் வரும். இது வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லாமல் ப்ரொலாங் டைம், அதாவது தொடர்ச்சியாக ஒரு வருட காலங்களாக மாற்றி மாற்றி வரும். வெயிட் லாஸ் ஆகும், ஹேர் லாஸ் ஆகும், படபடப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஈவன் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ், அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயத்திலே பார்த்திங்கன்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாகும். இது வந்துட்டு முக்கியமான ஒரு அறிகுறி. இது மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக 6 மாதமோ இல்லை 1 வருஷ காலமோ இருந்துச்சு அப்படின்னாவே கம்பல்சரியாக நீங்கள் ஒரு ஃபிசிஷியனோ இல்லை வந்துட்டு கைனகாலஜிஸ்ட் இல்லை வந்துட்டு நியூரலஜிஸ்ட்டை வந்து நாம் பார்க்கணும். இது வந்துட்டு நம்ம ஏர்லியராக நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா, 5 கிலோலேருந்து 6 கிலோ பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் சட்டுன்னு வெயிட்டு கம்மியாகும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபிசிஷியன் கிட்ட செக் பண்ணாமல் விடும்போது இந்த நோயோடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். க்ரான்ஸ் டிசீஸோடைய முதல் காரணம், முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா வெயிட் லாஸ் அண்ட் பாடி ஃபேட்டிங். ஸோ மன அழுத்தம் காரணமாக அதிகமாக சோர்வு ஏற்படும். அதிகமாக மன அழுத்தம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு வரும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணும்னு பார்ப்பட்டுருப்பீங்க, அப்போ வந்துட்டு நீங்கள் போக முடியல, இல்லை வந்துட்டு சடனாக வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை ஜாபில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தாக்கங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக தென்படும். சின்ன விஷயம் காரணமின்றி மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் மன படபடப்பாகும். 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் மேக்ஸிமம் தூங்குவாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக 12 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு தூங்கக்கூடிய ஒரு விஷயம், 16 மணி நேரம் டே டைம்லையும் அதிகமாக தூங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் இதெல்லாமே க்ரான்ஸ் டிசீஸோடைய அறிகுறி. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அறிகுறிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தான் தெரியும். எப்படி நம்ம இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், மெடிக்கேஷன்ஸ் அண்ட் மெடிடேஷன், ரெண்டு விஷயம், மெடிசன்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ். மெடிசன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபுட்டு தான் உங்களுடைய மெடிசன்ஸ். ப்ராப்பரான ஃபுட் அண்ட் ப்ராப்பரான மெடிடேஷன்ஸ் உங்களோட மன படபடப்பும் மன சோர்வையும் ரெடி பண்ணுறதுக்கு ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ஜாகிங், அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங், இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்காங்களோ இந்த க்ரான்ஸ் டிசீஸோடைய தாக்கங்களை குறைத்து கொள்ளலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கேரை நம்மளே பண்ணிக்கலாம். எப்படி வந்துட்டு நம்ம சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு தூங்குவோம், இல்லை வெயில் அடித்தாலும் தூங்குவோம், எந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் க்ரான்ஸ் டிசீஸ் கிடையாது. ஒரு ப்ரொலாங் டைம், ஒரு 6 மந்த்ஸாகவே வந்துட்டு ரெகுலராக அவங்க நார்மல் லைஃப்பில் இல்லை, நார்மலாக வண்டி ஓட்ட முடியாது, நார்மலாக வந்து குக் பண்ண முடியல, இல்லை ஃபுட்டு சாப்பிட முடியல, ஃப்ரீயாக வந்துட்டு சோஃபாவில் உட்காந்து டிவிங்கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது க்ரான்ஸ் டிசீஸோடைய அறிகுறிகள், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்நார்மலாக மாறுது அப்படின்னாவே நம்ம செக் பண்ணிக்கணும். அவங்க சைக்கலாஜிக்கலாக நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களோட மன சோர்வு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதுக்கு கூட இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பலம் இல்லாமல் தென்படும். மெயினாக பாடி ஃபேட்டிகாக ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. இது எந்த மெயினாக ட்ரௌமா காரணமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, ட்ரௌமா, மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம், அந்த மாதிரி யாராச்சும் சோர்வாக இருக்காங்க அப்படின்னா கூட இது ஒரு தாக்கமாக அமையும். ஸோ இதை வந்துட்டு செல்ஃப் கேர் மட்டும் வந்துட்டு மெடிடேஷன்ஸ் மூலியமாகவே நம்ம ரெடி பண்ணிக்க முடியும்.